தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, போன பகுதி டிவென் சிங்கர் ஆனது சூப்பரா போயிருந்தது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே அருமையா பண்ணாங்க. சோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இப்போ டிவென் சிங்கர்ல வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்மளுக்காக அவங்களுடைய பாடல் திறமையை காட்ட இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்ம டிவைன் சிங்கர் பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் பாட வரப்போறவங்க யாரு அப்படின்னு கேட்ட சார்லஸ் ரைமன், அவங்கள பத்தின ஏவிய பாத்திரலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சார்லஸ் ரைமன். வேலூர் மறை மாவட்டம் கனியம்பாடி பங்கிலிருந்து வந்திருக்கிறேன். நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இசையின் மீது ரொம்ப ஆர்வம். அதுவும் வந்து நம்மளுடைய இறை இசை பாடல்களை வந்து பாடுறது வந்து ரொம்ப எனக்கு ஆர்வம் அதிகம். டிவைன் சிங்கர் காம்படிஷன்ல என்னுடைய கணவர் சார்லஸ் ரைமன் டாப் டென்ல செலக்ட் ஆயிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. மாதா டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே அவர் நல்லா பாடுவாரு. அவங்க ஃபேமிலி, அவர் மட்டும் இல்ல, அவருடைய அம்மா அதாவது என்னுடைய மாமியார், அவருடைய அண்ணன், எல்லாருமே இசையில நிறைய ஆர்வம் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து நீங்க வந்து சர்ச்சுக்காக வந்து பாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. அதுலயும் வந்து சிறப்பா வந்து எங்க அண்ணன் வந்து என்னை வந்து எல்லா மேடையிலையும் வந்து என்னை பாட வச்சு அழக பார்த்தவர் வந்து எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் பேர் வந்து டேனியல் டிசோசா. அதே மாதிரி சண்டேல வந்து எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு குயரை வந்து நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. அவர் முறைப்படி சங்கீதம் கத்துக்கல, கேட்குற மியூசிக்கை வந்து அப்படியே பாடுவார். ஈவன் நாங்கள் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவோம், தமிழ் சாங்கையே அப்படியே தெலுங்குல ரீக்ரியேட் பண்ணி பாடுவார். அந்த அளவுக்கு ஞானம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. இதில் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணது என் மனைவி. அவங்க தான் என்னை வந்து அதிகமாக தியாகம் பண்ணி எல்லா ப்ரோக்ராம்லையும் வந்து என்னை வந்து பாட வச்சு என்னை வந்து அழக பார்த்தாங்க. டாப் டென்ல செலக்ட் பண்ணதுக்கு மாதா டிவிக்கு நன்றி. மாதா டிவியில் வந்து டிவைன் சிங்கரில் டாப் டென்ல செலக்ட் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். மேலும் இன்னைக்கு நான் வந்து மாதா டிவியில் வந்து பாடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஸோ இந்த டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியில் இப்போ சார்லஸ் ரைமன் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. சொல்லுங்க சார்லஸ் ரைமன், எங்க இருந்து வரீங்க? வேலூர் மறை மாவட்டம் கனியம்பாடி பங்கிலிருந்து வரேன் நானு. சரி, ஓகே. உங்களோட பங்கல வந்து நீங்க கொயர்ல எல்லாம் பாட்டு பாடி இருக்கீங்களா? பாடி இருக்கிறோம் நாங்க. ரெகுலரா வந்து கொயரை வந்து நாங்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இன்னைக்கு இந்த அரங்கத்தில் எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்க? என் இதய தெய்வமே. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அன்
காத்து காக்கும் தாயி நண்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயி நண்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். நன்பிற்கழி உண்டோ ஆனால் இயேசுவே, உன் நன்பிற்கழி உண்டோ, என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, நீதய தெய்வமே என்னில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து புலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீரன்றோ. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீரன்றோ, என் இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, உன் உறவை என்னி தெய்வமே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. பாடலை எங்களுக்காக பாடியிருக்கீங்க சார்லஸ் ரெய்மண்ட், ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக, என்ன இருந்தோ இங்கே இருக்கிறவங்களுடைய ஒரு பாடினதுனால இதயத்தில் வந்து அப்படியே எழுப்பி இருக்கிறாரு. உண்மைதானே ப்ரோ? அது மட்டும் இல்லைட்டோ, நம்மளோட ஃபாதர்ஸ் வந்து அடிக்கடி நம்ம நற்கரணை ஆராதனையில் அடிக்கடி பாடுற பாடல் இதுதான். ரொம்ப நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடலும் கூட. கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் தான் நிறைய பாடல் பாடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம டிவைன் சிங்கர் பாடல் நிகழ்ச்சியில் நமக்காக பாடல் பாட வரப்போறவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஜஸ்டினா சசிரேகா, அவங்கள பற்றி நான் ஏவியை பார்த்துடலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் ஜஸ்டினா சசிரேகா, டென்டிஸ்ட். ஐம் கம்மிங் ஃப்ரம் வெல்லூர்.
பாடுறது வந்து எனக்கு சின்னதுலேருந்து ஒரு பெரிய பேஷன். எனக்கு நிறைய ஸ்டேஜஸில் பாடி இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு என்னோடய டேலண்ட்டை சேனலைஸ் பண்ணோன்றது ரொம்ப நாளாக ஒரு டிசைர் இருந்தது. டாக்டர் ஜஸ்டினா சசிரேகா சிறு வயதில் முதல் பாட்டில் ஆர்வம் கொண்டவர். அவர் தனது 3 வயதிலிருந்தே பாட தொடங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பளித்து என்னுடைய மனைவிக்கு டாப் 10 இடத்திற்குள் வந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய், என் பேர் ரோஷன் பால் தாமஸ். எங்கள் அம்மா ஆக்சுவலி செலக்ட் ஆவாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு நினைக்கல. இது சடனாக எடுத்து பாடி அமைச்சது தான். அவங்க வந்து குவயர்லலாம் பாடுவாங்க. ஸோ குயரில் பாடுறது வந்து இங்கே பாடுந்தான், ஆனால் செலக்ட் ஆகணும் தெரியாது. நான் வந்து தேங்க்யூ பண்ணிக்கிறேன், எங்கள் அம்மா செலக்ட் பண்ணுறது. தேங்க்யூ. டிவைன் சிங்கர் அப்படின்ற ஒரு காம்படிஷன் வந்தது. என்னுடைய மியூசிக் டீச்சர் ஃப்ராங்க்லின் மாஸ்டர் தான் எனக்கு இந்த டிவைன் சிங்கரோட இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணார், மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணார். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். டிவைன் சிங்கரில் 1000கணக்கான சிங்கர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் டாப் 10 நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இதே போல் மாதா டிவி இன்னும் நிறைய சிங்கர்ஸை உருவாக்கணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சிறப்பான ஏவி பார்த்து முடிச்சாச்சு. ஜஸ்டினா சசிரேகா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? என்னது டாக்டரா? ஆமா சார். சொல்லவே இல்லீங்களே. டென்டிஸ்ட். சூப்பர். உங்களுக்கு சிங்கிங்ல எப்படி இன்ட்ரஸ்ட் வந்தது டாக்டர்? நான் சின்னதுலேருந்தே ஸ்கூலில் காம்படிஷன்ஸில் அதுக்கப்புறம் காலேஜ்லலாம் நிறைய பாடியிருக்கேன். முதல்ல பாடணுன்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் அப்பாவோட ஆசை. அவருக்கு ஆசையாக இருந்தது எனக்கு பேஷனாக மாறிடுச்சு. ஓ, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பாடல் பாடினீங்க? ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே மேடம், நீங்கள் இப்போ என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வேலூர் சார், காந்தி நகர், சீக்ரெட் ஹார்ட் பாரிஷ். சூப்பர் மேடம். இன்னைக்கு இந்த அரங்கத்தில் என்ன பாடல் பாட போகிற இருக்கீங்க? கலைமான்கள் நீரோடை தேடும். சூப்பர். எப்படி இது ப்ராக்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லை இங்கே ஆன் த ஸ்பாட்லயே பாடிடலான்னு ஆசைப்படுறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் சார். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பாடுறேன்றீங்க, அப்போ பட்டுன்னு ப்ராக்டிஸோடு தான் வந்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாம். சூப்பர், எங்களுக்காக அந்த பாட்டை சிறப்பாக பாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸ்
ஸோ டாக்டர் மேடம் சிறப்பாக பண்ணீங்க, ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே இந்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கீழே உட்காந்துட்டு சொல்ல சொன்னாங்க, அண்ணா லைட்டாக பல்லு ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்கு இன்னும் போயிட்டு பல்லு பிடுங்க முடியுமா? பிடுங்க வேண்டாம், காப்பாற்றலாம். காப்பாற்றலாம் வேணாம், அவங்க ஓவராக வாயிடுறாங்க, அவங்க பல்லை மட்டும் பிடிக்கிடுங்க சரிங்களா? அப்படி பண்ண மாட்டீங்கல்ல? அப்படி பண்ணு இல்லை, எனக்கு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறதுனால தான் இவ்வளோ அழகாக பேசுகிறேன், இல்லைன்னா அப்படி பேச மாட்டேன்ல. சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணுங்க டாக்டர், சிறப்பான எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கும் எனக்கு வந்து இந்த மாதா டிவியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நான் என் பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டோரா மில்ட்ரோஸ் அவங்களை சிறப்பாக கைத்தட்டி மேடைக்கு வரவேற்றலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. எல்லாருக்கிட்டுமே வந்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேட்டுடணும். அது நம்ம தமிழர் பண்பாடு இல்லையா? பக்காவா புடிச்சாங்க. இந்த இப்ப யார்கிட்ட கேக்கணும்? ஓ, இங்க யாருமே இல்ல. ஓகே, நீங்க தான் இருக்கீங்க, அதனால தான் உங்களை கேக்குறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா. சூப்பரா இருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம். ஓகே, எங்க இருந்து வரீங்க? நான் டெல்லியில இருந்து வரேன், ஆனா இப்போ சென்னையில படிச்சிட்டு இருக்கேன் காலேஜ். நீங்க டெல்லி வந்தேனே நான் அப்படியே மெய் மறந்துட்டேன். எப்படி வந்திருப்பாங்க? பஸ்ல வந்திருப்பாங்களா, இல்ல ட்ரெயின்ல வந்திருப்பாங்களா, இல்ல பைக்ல வந்திருப்பாங்களா, இல்ல ஃளைட்ல வந்திருப்பாங்களா? ஒட்டகத்துல கூட வரலான்ட்டோ. அவங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு நாளைக்கு தான்மா வருவாங்க, ஓகேங்களா? நீங்க சொன்னோடனே நாங்க கொஞ்சம் பதறிட்டோம், நான் பதறிட்டேன். சென்னைன்னு சொன்னீங்க, ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது திறமைகள் இருக்கா? டான்ஸ் ஆடுவேன், அப்புறம் எழுதுவேன், ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுவேன். நிறைய எழுதிருக்கீங்களா? ஏதாவது புத்தகம்? எழுதி புத்தகம்லாம் இல்ல, ஸ்டோரிஸ். சூப்பர் சூப்பர். மாதா தொலைக்காட்சியில உங்களுக்கு எப்படி பாட்டு பாடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? என் ஃபேமிலி, அம்மா அப்பா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மாதா டிவி பார்ப்பாங்க. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ போய் பாடு. இப்போ பிடிக்கிறேன் இந்து. சரி, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் மாதா டிவி பார்க்குறாங்க சொல்கிறீங்களே, நீங்கள் மாதா டிவி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன ப்ரோக்ராமா? எல்லா ப்ரோக்ராமுமே. இல்லைங்க, எல்லா ப்ரோக்ராமும் வந்து மாதா டிவியில் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு, சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கோம், அதை நாங்கள் சொல்லலை. பர்டிகுலராக இந்த ப்ரோக்ராம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பர்டிகுலராக? இந்த ப்ரோக்ராம் என்ன பாடல் பாட போறீங்க? என்னாலும் என்னோட இருப்பவனே, அது ஒரிஜினலா வந்து நான் தான் பாடி இருக்கேன் ஒரு சிடிக்கு. வேற லெவலுங்க. ஓகே, சிறப்பா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.
சொல்லுங்க. தனிஷ் ஃபாதர்னு ஒரு ஜெஸ்யூட் ஃபாதர், அவங்க தான் இந்த மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணாங்க இந்த சாங்கை. நிறைய பாடல் பாடி இருக்கீங்களா இது வரைக்கும்? ஆமாம். சூப்பர், நீங்கள் நிறைய பாடல் பாடணும், அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நேயர்களே, சிறப்பாக வந்து இந்த டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியானது சூப்பராக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அவ்வளோ அருமையாக சூப்பர் சூப்பராக அழகாக பாடினாங்க. ஸோ அடுத்தபடியாக இந்த அரங்கத்தில் வந்து பாட போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புனிதா, அவங்கள பற்றிய ஒரு ஏவி இப்பொழுது பார்க்கலாம். மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புனிதா, நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் பங்கு ஆரூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோடய ஒய்ஃபு புனிதா தான் டாப் டெனில் செலக்ட் ஆகியிருக்காங்க டிவைன் சிங்கர் யூத்து கேட்டகரியில். அது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய பாட்டு பாடுவேன், காலேஜில் பாடியிருக்கேன், ஸ்கூலில் பாடியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கான சரியான மேடைகள் கிடைக்கல. நம்ம மாதா டிவி மூலயமா அது கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதன் மூலயமா வந்து நான் மாதா டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதன் மூலமா அவங்க மேல்மேலும் வளரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். மாதா டிவி நடத்தின இந்த டிவைன் சிங்கர்ல யூத் கேட்டகரியில 10 கண்டஸ்டன்ட்ல நானும் ஒருத்தரா வந்திருக்கேன் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல இருந்து இவ்வளோ பெரிய ஒரு தொலைக்காட்சியில வந்து எங்களை கொண்டுட்டு வந்த மாதா டிவி காரங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்ன எவ்வளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் பாட்டு பாடுவேன், ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மேடை எனக்கு கிடைச்சது கிடையாது. உண்மையாலுமே கடவுள் வந்து கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பா தான் நான் வந்து இதை நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் இந்த மாதா டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சோ புனிதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம், வாங்க. சொல்லுங்க புனிதா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க டிவைன் சிங்கர்ல என்ன பாடல் பாடுனீங்க? 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன். ஆமா, உங்களோட பாட்டை நாங்க ரொம்ப ரசிச்சு ருசிச்சு ரொம்ப ஆவலா கேட்ட ஒரு பாடல் வந்து 1 கோடி பாடல்கள். சூப்பர். நானே இந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நேர்ல அங்க யூடியூப்ல பாக்கிறதுக்கும் இங்க நேர்ல பாக்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட். ஆமா, நீங்க என்ன ஊரு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் பங்கு ஆரூர் கிராமத்திலிருந்து வரேன் நான். மக்களே, ஒரு சின்ன விஷயம் நான் இப்ப சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்காக இவங்க
நேற்று வந்து சரியான மழை, இந்த மழையும் பொருட்படுத்தாம நைட்டு 12 மணிக்கு இங்க வந்து சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய அந்த விரியூர் பங்கு அங்கெல்லாம் வந்து மாதா தொலைக்காட்சி வந்து நிறைய பார்ப்பாங்களா? ரொம்ப விசுவாசமான ஒரு கத்தோலிக்க மக்கள் தான் எங்கள் விரியூர் பங்கு. அது வந்து சொல்றதுக்கு இல்லை, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிராமம். உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு கிராமத்துல இருந்து வந்து இந்தளுடைய இந்த மாதா தொலைக்காட்சியில இன்னைக்கு கோடான கோடி மக்கள் வந்து பார்க்க போறாங்க, பாக்குறாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடவுள் வந்து கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா நான் வந்து இதை நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு உங்க ஊருக்கு போயிட்டு நான் வந்து மாதா தொலைக்காட்சியை போய் பார்த்தேன், அவ்வளவு அருமையா இருந்துச்சு, போய் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன், எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். சூப்பர். ஓகே, இன்னைக்கு இந்த அரங்கத்துல என்ன பாடல் பாட போறீங்க? 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அந்த பாடல். சூப்பர், சிறப்பா பாடுங்க. எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். Thank you. 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெங்கும் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதும் தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலரும் தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதும் தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலரும் தன் புகழ் பாடுதே. அலைவோயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலைவோயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீனை தனை இங்கு நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். வனவீனை தனை இங்கு நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெங்கும் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன்.
ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சுடுவேன். சூப்பர் சூப்பர் புனிதா, ரொம்ப அழகா பாடுனீங்க. உண்மையிலே சொல்லணும்னா எனக்கெல்லாம் நீங்க பாடினப்ப லைட்டா கண்ணீர் வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களோட பாட்டு. தேங்க்யூ. கண்டிப்பா, அதாவது ஒரு கிராமத்துல இருந்து விரியூர், உங்களுடைய பங்கு விரியூர் தானே? ஆமா. சூப்பர். மியூசிக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. சூப்பர். இதுவே வந்து பெரிய கைத்தறி நம்ம கொடுத்து ஆகணும். ஸோ இந்த பாடல் வந்து பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வாணி ஜெயராம் அம்மா அவங்க, கரெக்ட் தானே? ஸோ அவங்க நிறைய பாடல் பாடியிருக்காங்க. ஸோ இந்த நாளில் வந்து எங்களுக்காக இந்த ஒரு கோடி பாடல் பாடி என்னுடைய எல்லாருடைய மனசில் நீங்கள் சூப்பராக நீங்காத இடம் பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி இணையதையங்களே, சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியில். இந்த அரங்கத்தை இன்னும் அழகாக்க, இன்னும் மெருகேற்ற நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயலாக்க அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க பாருங்க. ஸோ ஃபாதர், வெல்கம். தேங்க்யூ ஆண்டோ. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? இந்த பிள்ளை யாருப்பா ஃபாதர்? இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நம்ம நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் யாரையும் நான் பார்த்ததே இல்லையே. கண்டிப்பாக ஃபாதர், இவங்க இப்போ தான் புதுசு நம்மளுடைய சமூக ஊடகத்தை துறையில் வந்துட்டு. இவங்களுடைய பெயர் வந்து இந்துமதி. ஸோ அறிமுகம். இந்துவா நீங்கள்? இப்போ நான் வேற யாரும் ஒரு ஆக்ட்ரஸ் யாரும் புதுசாக நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்களான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். வெரி குட். சூப்பர் ஃபாதர். வெரி குட், வெரி குட். அப்புறம் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப பெருமையா இருக்கு ஃபாதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஆண்டோ ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப சந்தோஷம். மாதா தொலைக்காட்சியினுடைய சமூக ஊடகத்துறை யூடியூப்ல வந்து கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஃபாதர் ஜெனித் இப்படி ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வருவோம். நம்ம இளம் தலைமுறையர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியா டீம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஒரு 600-700 பேருக்கு மேலே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 1200 பேர். அதில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க ஃபாதர், இளையோர், பெரியோர், சிறியோர்ன்ட்டு. ஸோ அதில் இன்னைக்கு வந்து இளையோர்களில் வச்சு நம்ம வந்து இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நம்ம மாதா தொலைக்காட்சியோட டிவைன் சிங்கர் பாடல் நிகழ்ச்சியானது இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்கணும், அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பு விருந்தினர் டெய்சி அவர்கள் வந்திருக்காங்க. சோ அவங்கள மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம். எங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இவங்க டெய்ஸியை பற்றி எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ நீங்கள் இவங்க வந்து மாதா தொலைக்காட்சியோட செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலாக டெய்ஸி, டெய்ஸிக்கு முன்னாடி அவங்க அப்பா திரு என்சோன் அவர்கள், என்சோன் வந்து எனக்குறைய அவர் ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் இங்கே சென்னைக்கு வந்த காலத்திலேருந்து திருவாரூர் டாஸ் டேனியல்கிட்ட அவர் வந்து சிஷியனாக இருந்தார். அப்போ அந்த காலத்துலேருந்தே டாஸ் டேனியல், நான் வந்து நான் 2001 இங்கே அசிஸ்டண்டாக இருந்த காலத்திலே என்சோ நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங் செக்ஷனுக்கு வந்து வயலினுக்கு இங்கே வருவாங்க. டெய்ஸி ஏற்கனவே கை சூப்பின காலத்துலேருந்தே சாந்தம் கம்யூனிகேஷன் வந்துட்டுருக்கு. அதனால் சொல்லப்போனால் 10 வயசுலேருந்தே இங்கே பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள் வந்து நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு முன்னாடியே சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர், பிறகு மாதா தொலைக்காட்சிக்கு டெய்ஸி வந்து சின்ன குழந்தை பிராயத்திலிருந்து இங்கே பாடியிருக்கிறாங்க. அதனால் டெய்ஸி வந்து இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரிய தொலைக்காட்சிகளில் பாடுவது அந்த பெரிய நிலைமைக்கு வந்திருக்க நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருமையாக தான் இருக்குது. அவங்க இன்னும் நிறையா உயரணும், இன்னும் பல பாடல்கள் வந்து இப்போ மற்ற தளங்களில், திரைத்துறையில், எல்லா துறையிலும் பாடணும். இன்னும் அவங்க ஒரு பெரிய பாடகியாக மக்கள் எல்லோருமே அங்கீகாரம் பெறுகின்ற ஒரு பெரிய பாடகியாக வரணுன்றது நம்முடைய கனவு, நம்முடைய ஆசை, நம்முடைய ஆசீர்வாதமும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி இங்கே வந்தது. நான் சாந்தோம் கம்யூனிகேஷன் சென்டர் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் முன்னாடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது அகைன் உள்ளே வரப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன வயசுலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர் உங்களை பார்த்ததுக்கு. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்டு பிள்ளை நம்ம எப்போவுமே வரவேற்பதிலும் அவங்களை உற்சாகப்படுத்துறதுலையும்
அதே தான் இப்போ நம்ம இந்த டிவைன் சிங்கரில் பாடுற பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி, பிள்ளைகள் குறிப்பாக, அவங்களும் இதே மாதிரி நிறைய பாடணும், நிறைய படிச்சுக்கணும், இந்த துறையில் வந்து அவங்களை ஒரு பெரிய நிலை அவங்க எட்டணும் அப்படின்றது வந்து நம்முடைய ஆசை, நம்முடைய ஆசீர்வாதமும் கூட. கண்டிப்பாக ஃபாதர், இப்போ இவங்க வந்திருக்காங்க, இவங்களை அப்படியே நம்ம சும்மா விட்டுற முடியாது. ஆமாம். ஸோ அவங்களுடைய குரலில் ஒரு அழகான பாடல் நம்மளுக்காகவும் நம்மளுடைய மத தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் பாடணும்னு உங்களை கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஃபாதர், சிறப்பாக வந்து டிவைன் சிங்கர் யூடியூப் பாடல் போட்டி நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நம்மளுடைய பரிசினை வழங்க இங்கே இருக்கிறோம் ஃபாதர். ஸோ அதில் தேர்ட் ப்ரைஸ் யாருமா? தேர்ட் ப்ரைஸ் வந்து மேரி மேபல். அவங்க வந்து சில சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு வரல. ஸோ செகண்ட் ப்ரைஸ் யார் அப்படின்னு பார்த்தா ஜஸ்மினா அமுதினி. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் அப்படின்னு பார்த்தா டோரா மெல்ரோஸ். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபாதர், இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தோம். இந்த யூடியூப்ல வந்துட்டு லைக்ஸின் அடிப்படையில் வந்து நம்ம ஒரு மூணு பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அதில் தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃபமிலா மாசலின். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. அடுத்ததா செகண்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் வந்து நம்ம ஜோஸ்லின். வாங்க. ஸோ அடுத்தபடியாக இந்த லைக்ஸின் அடிப்படையில் முதல் பரிசு பெறுபவர் டோரா மெல்ரோஸ். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஃபாதர், நம்ம வந்து இப்ப டிவைன் சிங்கர்ல வந்து வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கான பரிசுகளை வந்து கொடுத்துட்டோம். இப்ப இன்னைக்கு பாடல் போட்டியில கலந்துகிட்ட அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஃபாதர். கண்டிப்பா. ஓகே, நம்ம மாதா டிவியில நடந்த டிவைன் சிங்கர் பாடல் போட்டிக்கான வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பரிசுகளும் நம்ம ஃபாதர் மற்றும் சிறப்பு விருந்தினர் மூலமா கொடுத்தா சேண்டோ. கண்டிப்பா இந்து. சோ இந்த நாள்ல வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்ட எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாருமே இணைந்து இப்ப நமக்காக ஒரு பாடல் பாட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. நினைத்தே நினைத்தே நான் தரேன்
பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நம்ம மாத தொலைக்காட்சியில டிவைன் சிங்கர் அப்படின்ற ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் நாங்கள் சந்திக்கின்றோம். இயேசுக்கு ஒரு பாடல், இனிய குரலுக்கான தேடல்.